நாள் கழிச்சு சண்டே வந்து சைக்கிள் எடுத்துருக்கிறதே ஆச்சரியமாக இருக்குது. ஆ, பைக்கில் தான் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு, இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக தானே இருக்கும், ஸோ நம்ம வந்து சைக்கிளில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தங்கச்சி பையனுக்கு நேற்று பர்த்டே ஓகேங்களா, அதுக்கு தலைவருக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சுருந்தோம். பட் நேற்று என்னால் போக முடியல, ஒரு சின்ன சின்ன மேரேஜ் ஃபங்க்ஷன் இருந்தது, ஃப்ரெண்டோட ஆஃபீஸ் கொலிகோட மேரேஜ் ஃபங்க்ஷன் இருந்தது, கொஞ்சம் லாங்கில் இருந்ததுனால அங்கே போயிட்டு வீட்டுக்கு வரதுக்கு அரௌண்ட் 12:00 ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு காலையில் நம்ம கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டேட் நியூடு இந்த ரைடில் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து சைக்கிள் எடுக்கிறோம், கிராஜுவலான ரைடாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே மெதுவாக ஸ்லோவாக போயிட்டுருக்கோம். இன்றைக்கி ரைடில் வந்து என்னென்ன டிஃபிகல்ட்டி நம்ம ஃபேஸ் பண்ணுறோம், ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம வந்து சைக்கிள் எடுத்துருக்கிறதுனால அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி அப்டேட் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் தட்டி விட்ருங்க. உங்கள் குவஸ்டின்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதை தாராளமாக கமெண்டில் போடுங்க. ஸோ ஸ்டே டியூன்ட். ரெண்டு கை விட்டுட்டு எவ்வளோ ஜாலியாக போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்களா, உண்மையாகவே அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் எந்திரிக்கிறப்பவே நினச்சேன் லேட்டாக எந்திரிக்கிறோம், நம்மளால் வந்து இன்னைக்கு ரைடாக கன்டினியூ பண்ண முடியுமா, போக முடியுமா, வர முடியுமா, வெயில் அடிக்குமே அப்படின்லாம் நிறைய யோசனை இருந்தது. பட் அந்த யோசனையெல்லாம் அப்படியே கொஞ்சமாக பிரேக் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தேன். ரைடு பார்த்தீங்கன்னா செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்குது, உண்மையாக அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்குது ரைடு. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஆரம்பத்தில் அப்படி தான் தெரியும் வெங்கடேஷ் அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே 1000 கேள்விகள் வரும். என்னோடய என்ஜாய்மெண்ட்டை நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணி ஆகணும், ஏன்னா இந்த என்ஜாய்மெண்ட்டுக்காக தான் நான் நல்லா சைக்கிள் எடுத்து வெளியில் போ எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தது. ஏன்னா அந்த என்ஜாய்மெண்ட்டை மட்டும் மிஸ் பண்ணிடவே கூடாது, அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணால் தானே உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும், எவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்குது சைக்கிளிங்கில் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய லாங் ரைடு சைக்கிளில் தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அந்த லாங் ரைட்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து எடுத்து பார்க்குறப்ப அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்கும். இதெல்லாம் நம்ம தானே போயிட்டு வந்தோம், அதுவும் தனியாக போயிட்டு வந்தோம்ல, எவ்வளோ அழகாக இருந்தது அந்த தனிமையான ஒரு ரைடெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது நார்மலாக தான் இருக்குது, ஹார்ட் பீட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் புஷ் ஆகலை, ஏன்னா நான் ஸ்பீடும் அந்தளவுக்கு புஷ் பண்ணலை. ஏன்னா இன்றைக்கி புஷ் பண்ணோம் அப்படின்னா நாளைக்கு ஆஃபீஸ் போகிறப்ப அதெல்லாம் பேக் ஃபேர் ஆகும். தூக்கம் வரும், மெயினாக நல்லா தூக்கம் வந்துடும், ஸ்மூத்தாக ஜாலியாக போகலாம், எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றத பார்த்துடலாம் அப்படின்னா. இந்த ரைட் அரௌண்ட் ஒரு 20-40 கிலோமீட்டர்ஸ் வரும்னு நினைக்கிறேன், ஐ திங்க், எப்படி என்னன்னு தெரியல. ஓகே, நான் அப்படியே ரைடை கண்டினியூ பண்ணுறேன், கொஞ்சம் புஷ் பண்ணுறேன், ரெண்டு கை விட்டுட்டு ஓடுறதுனால ஜாலியாக போயிட்டுருக்கு வண்டி. இப்போ வந்து நான் வந்து அரௌண்ட் ஒரு 7 கிலோமீட்டர் வந்திருக்கேன், இங்கே பாருங்கள் தெரியும்னு நினைக்கிறேன். 7 கிலோமீட்டர் எவ்வளோ நேரத்தில் வந்திருக்கேன், அரௌண்ட் 22 வச்சுக்கலாம், 22 மினிட்ஸில் 7 கிலோமீட்டர் ரீச் ஆகிருக்கேன். இட்ஸ் பிக் ஹியூஜ் கேப், ஸோ ரொம்ப பெரிய கேப்பு. நான் இப்போ வரைக்கும் தனி சிப் பண்ணவே இல்லை, இப்போ தான் வந்து நான் தனியாக எடுத்து சிப் பண்ண போகிறேன். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு இன்டேக், இது வரைக்கும் வாட்டர் இன்டேக்கே எடுக்கலை 7 கிலோமீட்டர் வரைக்கும், ஸ்லோவாக கிராஜுவலாக வந்தங்காட்டி தெரியல, இப்போ லைட்டாக நாக்கு வரணமாக இருந்தது. ஸோ அப்பப்போ இப்போ வந்து இப்படி வந்து வாட்டர் இன்டேக் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும் சைக்கிளிங்கில். நம்ம இப்படி ரோடு கிராஸ் பண்ணுறப்பலாம் முடிஞ்ச அளவுக்கு அந்த வேகத்தில் அப்படியே போகணும்னு நினைக்கிறத விட இன்னும் பொறுமையாக நிதானமாக நம்ம கிராஸ் பண்ணிக்கலாம். என்ன ஒரு 12-13 கிலோமீட்டர் போகணும். ரைடை பொறுத்த வரைக்கும் இப்போ எப்படி இருக்குது எனக்கு அப்படின்னு பார்த்தா நார்மலாக தான் இருக்குது, எந்த ஒரு ரிசல்ட்டும் இப்போ வரைக்கும் தெரியல. ஏன்னா நம்ம வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டான ஸ்பீடை பிடிச்சிட்டோம், ஸோ அதுலேயே நம்ம வந்து ரைட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ட்டுருக்குறோம். அப்படின்னு பார்க்குறப்ப எனக்கு எந்த வித ஒரு இம்பேக்டுமே தெரியல, இப்போ நான் ப்ரெஷர் கொடுக்காமல் அப்படி ஜாலியாக ஸ்மூத்தாக ரைட் பண்ணி போயிட்டுருக்கேன். அதனால ஒரு கிராஜுவல் ஸ்பீடை அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். எண்ட் ஆஃப் த ரைடில் நான் என்னோடய ரைட் டீட்டெயில் எல்லாத்தையும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், அப்போ வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து அரௌண்ட் ஒரு 15 கிலோமீட்டர் வந்திருக்கேன், சின்னதாக ஒரு மேடு அங்கே தெரியுதா, பட் ஆனால் நாங்கள் ஒரு பெண்டில் திரும்பினேன். அப்போ திரும்புகிறப்ப இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் என் கண்ணுக்கு சூப்பராக தெரியுது, பட் ஆனால் உங்களுக்கு வீடியோஸில் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை. ஸோ இந்த வியூவில் பார்க்குறப்ப அவ்வளோ ஒரு அழகாக ரொம்ப கிராண்டாக தெரியுது. இப்போ துணியை போட்டு மூடிட்டாங்க. அது இல்லாமல் இந்த மேட்டில் வந்து நான் என்ன வந்து ஒரு கேடன்ஸில் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ரண்ட்டில் லோ கியரில் போட்டுவிட்டு ரியரில் ஒரு டீசெண்டான ஸ்பீடில் வச்சு புஷ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து எனக்கு புஷ் பண்ணுறப்ப
கொஞ்சம் ட்ரபிளாக இருக்குது, பட் இருந்தாலும் பக்கத்தில் வந்துடுச்சு. ஸோ அதனால் நார்மலாகவே அப்படியே ஸ்மூத்தாக பெடல் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கேன். ஈவன் நான் லோடு கொடுக்க முடியல, பிகாஸ் ஹேண்டில் பாரில் வந்து ஒரு கை தானே இருக்குது, இன்னொரு கை வந்து கேமரா பிடிச்சிட்ருக்குல்ல. ஸோ அதனால் என்னால் ஈவனாக லோடு புஷ் பண்ண முடில, பட் இருந்தாலும் அப்படியே லோடு கொடுத்துட்டு ரைட் பண்ணிட்டு வந்துட்ருக்கேன். ஸோ அவ்வளோதான், முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். அந்தாச்சு, இந்த ஒரு பெண்டு கிளியர் பண்ணால் அடுத்து ஃபுல்லாமே டவுன் ஸ்லோப் தான். ஐ எம் ரீச் நியர் டு ஹோம், பக்கத்தில் வந்தாச்சு, அவ்வளோதான் டவுன் ஸ்லோப் வந்தாச்சு. ஸோ நான் வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு நிறைய டைம் சொல்லியிருக்கேன், ஒரு கிராஜுவலாக போயிட்டுருக்கீங்க, ஒரு பிரிட்ஜு வருது அப்படின்னா நீங்கள் டக்குன்னு கேடன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கள், கியர் இன்க்ரீஸ் பண்ணாமல். ஸோ அதுக்கு என்ன பண்ணணுன்னா லோ கியரில் போட்டுவிட்டு அப்படியே சேம் ப்ரெஷரில் அப்படியே மெயின்டைன் பண்ணி நீங்கள் ரைட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களால் வந்து அந்த கரெக்டான ஒரு கேடன்ஸ் மெயின்டைன் பண்ணி அந்த பிரிட்ஜை வந்து ஈஸியாக டேக்கிள் பண்ணி சேம் ஸ்பீடில் வர முடியும். அதுவும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு 17 கிலோமீட்டர் வந்திருக்கேன். ஸோ இப்போ தான் அடுத்த சிப்பு தனியாக எடுக்கிறேன். ஏழம் பெரிய ஒரு ஹியூஜ் கேப் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எவ்ரி 5 to 6 கிலோமீட்டர்ஸ் இப்படி சின்ன சின்ன லைட்டாக சிப் பண்ண போதும், அதாவது நாக்கை நினச்சி ஈரப்பதம் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து தண்ணி முடிஞ்சளவுக்கு இங்கே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இன்டேக் பண்ணிகிட்டே இருக்கணும். எடுத்தோன்னா 1.5 லிட்டர் டர்ன்னு முடிச்சுட்டு அமைதியாக வாட்டர் கேன் வச்சிடக்கூடாது, அப்படி பண்ணுறது ரொம்ப தப்பு. ஏன்னா நம்ம ரைட் போயிட்டுருக்கிறப்ப நம்மளை அது வந்து ஸ்லோ பண்ணிடும். ஸோ முடிஞ்சளவுக்கு லைட்டாக தண்ணி எடுத்து அதை அப்படியே வாய்க்கில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே நீங்கள் எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு தண்ணியும் பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். வந்தேன்னு பார்த்தீங்கன்னா டயனஸ் இல்லாத மாதிரி அந்த ஒரு ஃபீல் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். ஃபஸ்ட்டு என்னோடய வாட்ச்சில் ஆக்டிவிட்டீஸ்க்குள்ளே போய்க்கிறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக போன ஆக்டிவிட்டீஸ், ஸோ அதோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 1 hour 41 minutes ரைட் பண்ணியிருக்கேன். கவர்விங் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 35 கிலோமீட்டர், ஆவரேஜ் ஸ்பீடு பார்த்திங்கன்னா அரௌண்ட் 21 வரைக்கும் வந்திருக்கு, மேக்ஸிமம் ஸ்பீடு 33 வரைக்கும் போயிருக்கு, ஹார்ட் ரேட் 153 கன்சம் பண்ணியிருக்கிறது, கலோரி கன்சம் பண்ணியிருக்குது 1235 கலோரிஸு. ஸோ இதெல்லாம் கிளைம்பிங் அண்ட் டீட்டெயில்ஸு, ஹார்ட் ரேட்டோட லெவல் என்ன ரேஞ்சில் இருக்குது. கிரேடியன் சேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ஹில் பார்த்தீங்கன்னா 5%, டவுன்ஹில் 4%, ஃப்ளாட் 91% இருக்குது. இது வந்து என்னோடய ஹார்ட் ரேட் டீட்டெயில். ஹார்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இது கரெக்டான ஹார்ட் ரேட் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணல, பட் என் வாட்சில் என்ன ஷோ ஆகுதோ அதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். மேக்ஸிமம் 205 வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு காமிக்குது, பட் இது பாசிபிளா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆவரேஜ் ஸ்பீடு, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன கேப் இருக்குல்ல, இந்த கேப் பார்த்தீங்கன்னா என் சிஸ்டர் வீட்டில் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுது, ஸோ அந்த கேப் தான் வந்து அங்கே ஃப்ரீயாக இருக்குது. ஸோ அரௌண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஆவரேஜ் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஒரே ரேஞ்சில் தான் மெயின்டைன் ஆகிட்டே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஆல்டிடியூடு, நான் எவ்வளோ மீட்டில் எவ்வளோ பள்ளத்தில் போயிருக்கேன் அப்படின்றது வந்து இது அப்படி ஒரு ஆவரேஜாக கிராஜுவலாக காமிக்குது. ஸோ இதுதான் என்னோடய சண்டே ரயிலோட ஃபுல் டீட்டெயில். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணியிருக்கேன்.